ஜெயசங்கர ஹர ஹர சங்கர கருணை கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரியவாடி சரணம் நமஸ்காரம். வருகின்ற வைகாசி மாதம் 31ஆம் தேதி பூச நட்சத்திரம் ஆங்கில தேதியில் ஜூன் 14 திங்கட்கிழமை அன்று அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகை போற்றிய 63 நாயன்மார்களில் மிகவும் மதிக்கப்படும் நமிநந்தி நாயனாருடைய குரு பூஜை. நாயனார் சோழ மண்டலத்திலே திருவாரூரிலே அருகில் இருக்கும் ஏமப்பேரூர் என்ற க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர். நாயனார் ஒவ்வொரு நாளும் திருவாரூரில் சென்று அங்கு வன்மீகநாதரை வணங்கி அங்கு திருத்தொண்டு புரிந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வன்மீகநாதரை வணங்கிவிட்டு திரும்பி வரும் வழியில் அறநெறி எனும் ஆலயத்தில் புகுந்து சுவாமியை நமஸ்கரித்து அங்கு செய்ய வேண்டிய பல தொண்டுகளை செய்வித்து இரவு ஆனபடியால் அந்த சுவாமிக்கு தீபமேற்ற எத்தனைத்தார். தீபமேற்றுவதற்கு எண்ணெய் அங்கு இல்லாமையால் தன் இல்லத்திற்கு சென்று தீபத்தை எடுத்து வர எத்தனைத்தார். அப்பொழுது மழைக்காலமாதலால் திருப்பி தீபங்களை எடுத்து வர நேரமாகும் என்று கருதி அங்கு இருக்கும் அருகில் இருக்கும் கோவிலின் அருகில் இருக்கும் இல்லத்திற்கு சென்று சிவாலயத்திற்கு எண்ணெய் தீபமேற்ற எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டார். அங்கு இருந்த இல்லத்தார்கள் சமணர் மதத்தை தழுவியபடியால் அவர்கள் கையில் தீபத்தை ஜுவாலித்து கொண்டிருக்கும் பரமசிவனுக்கு எதற்கு விளக்கு, இங்கு நெய்கள் இல்லை, வேண்டுமானால் நீரை முகர்ந்து விளக்கேற்றும் என்று ஏளனம் பேசினர். இதை கேட்ட நாயனார் மிகவும் மனம் வருந்தி மறுபடியும் சிவாலயத்திற்கு சென்று பரமசிவனிடம் விழுந்து வணங்கினார். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டது, நமிநந்தியே கவலையை விடு, இங்கு இருக்கும் திருக்குளத்திற்கு சென்று அங்கிருக்கும் நீரை எடுத்து வந்து முகர்ந்து இங்கு விளக்கு ஏற்றுவாயாக என்று அசரீரி கேட்டவுடன் மனம் மகிழ்ந்து விரைந்து சென்று அந்த திருக்குளத்தில் இறங்கி ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை ஓதி அந்த நீரை எடுத்து வந்து முகர்ந்து வந்து இங்கு சிவாலயத்தில் தீபமேற்ற தொடங்கினார். தீபங்கள் அத்துணையும் ஜொலித்ததாம். இதை கண்ட சமணர்கள் மிகவும் வியந்தார்களாம். இந்த காரியங்களை கண்ட ஊர் மக்களும் பார்த்து இதை வியந்திருக்கிறார்கள். இது முடிந்த பின்பு இரவு தன் இல்லத்திற்கு சென்று சிவா பூஜையை முடித்து கொண்டு அக்னி காரியங்களையும் முடித்து கொண்டு அன்று பள்ளி கொண்டார். மறுபடியும் அடுத்த நாள் இதே போல காரியம் தொடர்ந்தது. இதுபோல் ஒவ்வொரு நாளும் நமிநந்தியடிகள் திருக்குளத்திற்கு சென்று அந்த நீரை வார்த்து விளக்கு ஏற்றுவது என்பது வாடிக்கையானது. இந்த செயல் சோழ மண்டலம் முழுவதும் பரவியது. இதை கேள்வியுற்ற அரசன் நமிநந்தியடிகளை அத்தியக்ஷராக, அதாவது திருவாரூரின் கோவிலுக்கு அத்தியக்ஷராக நியமித்தார். அத்தியக்ஷராக நியமித்தபடி பின்பு நமிநந்தியடிகள் வன்மீகநாதருக்கு வேத ஆகம விதிகள் படி அத்துணை பூஜைகளையும் செய்விக்க கட்டமைத்தார். நமிநந்தியடிகள் வீதிவிடங்க பெருமாளுக்கு பங்குனி மாதத்திலே மகோற்சவம் நடத்துவித்தார். நடத்துவிக்கும் பொழுது சுவாமி ஒரு நாள் திருமணலிக்கு எழுந்தருள சகல சாதியர்களும் ஒருங்கே வந்து அங்கு சேவித்து போனார்கள். நமிநந்தியடிகளும் அத்துணை பேருடன் சேவித்து அங்கே சுவாமியை திருக்கோலத்தில் கண்டு களிப்புற்றார். பொழுது சாய்ந்ததும் சுவாமி திரும்பி திருக்கோவிலில் புக நமிநந்தியடிகள் வணங்கி கொண்டு தம்முடைய ஊரை அடைந்து வீட்டினுள்ளே புகாமல் புறக்கடையில் படுக்க மனைவியார் வந்து உள்ளே எழுந்தருளி சிவார்ச்சனையை செய்து முடித்து அக்னிகாரியங்களை முடித்து கொண்டு பின்பு பள்ளி கொள்ளுங்கள் என்று கூறினார். நமிநந்தியடிகள் இன்றைக்கு சுவாமி திருமணலிக்கு எழுந்தருளிய பொழுது நானும் சேவிக்கச் சென்றேன். அங்கு அத்துணை பேரும் வந்திருந்தார்கள். அதனால் அவர்களுடன் சென்று நான் வணங்கியதால் தீட்டுண்டாயிற்று. ஆதலால் ஸ்நானம் செய்வித்து பிராயச்சித்தம் செய்து கொண்டே உள்ளே புகுந்து சிவார்ச்சனையை தொடங்க வேண்டும். அதற்கு நீ வேண்டிய பொருள்களையும் மற்றும் நீரையும் எடுத்து வா என்று கூற அவருடைய மனைவி அவர் கேட்டபடியே அத்துணை
அத்துணை சாமான்களையும் எடுத்து வர உள்ளே சென்றார். அந்த நேரத்தில் களைப்பாக இருந்ததால் சற்று கண்ணயர்ந்து விட்டார் நவிநந்தியடிகள். அப்பொழுது இறைவன் தோன்றி, திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லாம் நம்முடைய கணங்கள்தான், அதை நீ மிக விரைவில் காண்பாய் என்று கூறுகிறார். இந்த கனவு வந்ததும் நவிநந்தியடிகள் விழித்து கொள்கிறார். தன்னுடைய தவறை உணர்ந்து எந்தவித பிராயச்சித்தங்களும் செய்யாமல் நேராக சென்று சிவபூஜையை முடித்து கொண்டு அக்னிகாரியங்களை முடித்து கொண்டு அன்று தன்னுடைய நடந்த விஷயத்தை தன்னுடைய மனைவியிடம் பகிர்ந்து கொண்டு அன்று துயில்கிறார். மறுநாள் விடிந்ததும் பூஜைகளை முடித்து கொண்டு திருவாரூரில் கோவிலிற்கு செல்கிறார். அப்பொழுது கோவிலிற்கு செல்லும் பொழுது அத்துணை மக்களும் சிவகணங்களாகவே தோன்றினராம் அவருக்கு. இதை கண்டு மெய்சிலிர்த்து போய் நெடுஞ்சான்றிடையாக மண்ணில் விழுந்து வணங்குகிறார். வணங்கி எழுந்தவுடன் மறுபடியும் அவரவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியே இருந்தார்களாம். இதை கண்டு மனம் நெகிழ்ந்த நவிநந்தியடிகள் திருவாரூர் அப்பனை சென்று வணங்கி தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திருவாரூர் அப்பனுக்கு பல காலங்கள் இறை தொண்டாற்றினார். இப்படி இறை தொண்டாற்றுவது ஆற்றியதால் பரமசிவனே அவரை சாட்சாத் பரமசிவனே நேரில் தோன்றி உமாதேவியாருடன் நேரே தோன்றி கைலாசத்திற்கு அழைத்துச் சென்றார் என்பது வரலாறு. நாவுக்கரசர் தொண்டர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் பொன் ஆணி போன்றவர் நவிநந்தியடிகள் என்று அவருடைய பதிகத்தில் மிகவும் சிறப்பாக சிறப்பு வித்திருப்பார். இந்த புனிதமான நாயனாருடைய குரு பூஜையை வழக்கம் போல் அவரது இல்லங்களில் இந்த நாயனாருக்காக ஒரு தீபமேற்றி இந்த நாயனாரின் நாமதேயத்தை மனப்பலகையில் வரைந்து தங்களுக்கு தெரிந்த சிவஸ்துதிகளை பாராயணம் செய்து ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை எவ்வளவு முறை ஜபிக்க முடியுமோ ஜபித்து இந்த நாயனாரின் குரு பூஜையை சீரும் சிறப்புமாக கொண்டாடி இந்த நாயனாரின் பரிபூர்ண ஆசியையும் 63 நாயன்மார்களின் பரிபூர்ண ஆசியையும் ஆரூரின் பரிபூர்ண கடாட்சத்தையும் மகாபெரியவருடைய பரிபூர்ண ஆசியையும் பகவத்பாதருடைய கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல்லாவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா. ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கரன்.